சொர்க்கம் பார்த்தாலே சொர்க்கு சொத்தி போகுமி, எங்களுக்கு கூட்டாளி கூடி இந்த முளையங்குட்டையன் இனி வெளிய வச்சு அக்கன் தான் சொன்னா அதுக்குள்ள என்ன அத்தை பையனத்த புரியல உனக்கு நல்லா புரியும் என்னது இது எல்லாருக்காலையும் உளியா விட்டா பொட்டு பொலிசு காலெல்லாம் உழுவ போல இருக்கு அவ்வளோ நல்லவனா இவை போக போக பாப்போம் தம்பி நல்லா இருப்பா எதுக்கு காலெல்லாம் விழுந்துட்டு கிடக்க எழுந்திருப்பா எழுந்துரு எல்லாரும் நல்லா இருக்கும் நீ நல்லா இருக்கேப்பா டே அஸ்வின் பாடா ரூம்க்கு போவோம் என்னது சித்தியா என்னால பயணம் வர கஷ்டப்படுற இனி நீ வாழ்க்கையில எந்த கஷ்டமும் படக்கூடாது இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டங்களே போதும் நான் தூக்கிட்டு போறேன்ப்பா இருப்பா முதல்ல லக்கேஜ் வச்சிட்டு வந்து ஆசீர்வாதம் பண்றேன் வேலையாரம்பிச்சிட்டியா இந்த முளையங்கொட்டை எல்லாத்தையும் அத்தேனா இந்த டோப்ஸ் மட்டும் சித்தினு கூப்பிடியா ஒருவேளை முன்னாடியே இவனை தெரிஞ்சிருக்குமா இவளுக்கு ஏத்தே என்னல சரோஜா எல்லாம் ரெடி ஆயிட்டா ஆயிட்டே இந்த வந்திருக்காருல சூர்யா எப்படி அவரை பார்த்தோன்னு உங்களுக்கு மகன் தெரிஞ்சிச்சு அது எப்படிமா என் பிள்ளை எனக்கு தெரியாம இருக்கோ 20 வருஷமா காணாம போயிட்டான் இப்போ விளம்பரத்தை பார்த்துட்டு அம்மானு வந்து நிக்கான் என் பிள்ளையோட பாசம் என்னன்னு எனக்கு தெரியாதா
தெரியல அஸ்வினே, இந்த வீட்டுக்கு ஏசி எல்லாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நல்லா குளு குளு இருக்குது. அஸ்வினே, ஒரு காலத்துல இருக்க கூட வீடு இல்லாம பிளாட் வாரத்துல இருந்தோம். அதெல்லாம் மறந்துட்டு இப்படி பொசுக்குன்னு பேசக்கூடாது. வருத்தப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது நம்மளுக்கு பழக்கப்பட்டதுதான். டேய், கட்டில் மெத்த எல்லாம் இருக்குடா, படுத்துக்க. அவியவும் செய்யாது, கரியவும் செய்யாது, நல்லாதான் இருக்கும். வீடே நல்லா கூலிங்கா தாண்டா இருக்கு. அப்படின்னா வீட்டுக்கு வெளியே புல் தர நல்லா இருக்கு, அங்க போய் படுடா. தெரியுதுல, அப்ப வாய மூடிட்டு இங்கே பாடு. அஸ்வின், அதெல்லாம் நல்லாதாண்டா இருக்குது. காலையில சாப்பிட்டேன். என்னையவே திக்குமுக்காட வச்சுட்டாங்க. அவ்வளவு வெரைட்டியான சாப்பாடு எல்லாம் வச்சிருந்தாங்க. சாப்பிடுறதுக்கு தாண்டா இங்க வயிறு வேணும். மட்டன் பிரியாணி செஞ்சிருக்காவே, நெய்ச்சோறு செஞ்சிருக்காவே, வெறும் சோறு செஞ்சிருக்காவே.
ஏத்தே, பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு இருக்கவள அதை உங்க மகன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா. அதான் உளுந்தடிச்சு ஓடியா வாங்க, நம்மளும் ஓடிடுவோம். ஏத்தே, நாங்க எனக்கு மடிக்கல உட்காந்துருந்தோம், பக்கத்துல தான் உட்காந்து கதை விடுவோம். தேய், நீங்க வாங்க எப்படி நடக்கும் சொல்லி தாங்க அதே மாதிரி நடக்கும். தம்பி, எப்படி வேணாலும் ஆரம்பிச்சு எப்படி வேணாலும் முடிக்கலாம்ப்பா. வயிறு நிறைய திருப்தியா சாப்பிட்டா மட்டும் போதும். என்ன எவ்வளவு வேணாலும் கேளுங்க, நாங்க வைக்கிறோம். என்ன இதுவே அதிகம்னா? தம்பி, எதுக்குப்பா அப்படி எல்லாம் சொல்றா? நிறையாங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லாதப்பா, இதுல எங்க அன்பு பாசம் எல்லாம் கலந்துருக்கு. தம்பி சாப்பிடுப்பா. ஆ சரிங்கண்ணா. தம்பி, உனக்கு வேணா அண்ணன் ஊட்டி விடட்டுமாப்பா? வேண்டானே, நானே சாப்பிடுயே. எல்லாரும் சாப்பிடுங்க. நீ தான்ப்பா முதல்ல சாப்பிடணும். எப்பா அஸ்வின், கொஞ்சம் பொறுமையா இருப்பா, என் தம்பி முதல்ல சாப்பிடட்டும். இல்ல, இவ்வளவு ஐட்டம் இருக்கே, எப்படி சாப்பிட ஆரம்பிக்கிறது தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி.